ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் ஐ.தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். ரீசெண்டான டைமில் நம்ம எல்லாருமே அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ரீசன் நம்ம லாக்டவுனில் இருக்கும், நமக்கு போர் அடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சில பேர் ஆன்லைனே ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த டைமில் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளான்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3999 பிளான் வாங்கணும்னா ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1 GBPS ஒரு ஒய்ஃபை ரவுட்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். வித்வுட் பீங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளானில் நெக்கச்சக்கமான விஷயம்லாம் இருக்குது. பேசிக்காக வந்து 4999 பிளான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 4999 சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. 499 ருபீஸ், 500 ருபீஸ் கொடுத்தா போதும் எனக்கு வந்து 40 MBPS கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கனவில் இருந்துருந்தீங்க. ஏன்னா கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை, ஆல் ப்ரைசஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஸோ ஜிஎஸ்டி ஆட் ஆகும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபா வரும் அப்படிங்கிறத நீங்களே கல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சைடில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க, அன்லிமிடெட் ப்ரீமியம் என்டர்டைன்மெண்ட் 3 பிளான் கொடுத்துருக்காங்க. பட் இதை தாண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளான்ஸ் இங்கே போகுது, இது ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி நான் கம்பேரிசனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஜியோ ஃபைபர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஜியோ ஃபைபரில் இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளான்ஸில் ரொம்ப லைக் இங்கே வேணுனே சில விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே 40 MBPS இருக்குது, இங்கே 30 MBPS இருக்குது, இங்கே வந்து 100 MBPS இருக்குது, இங்கே 100 MBPS இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் போட்டுட்டுருக்காங்க. கம்பேர் பண்ணுற மாதிரி இங்கே பெருசாக பிளான் இல்லை. பட் நான் வந்து எந்த இடத்தை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா 300 MBPS பிளான் கம்பேர் பண்ணுறேன். 1499 ருபீஸ் அண்ட் இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே அதே பிளான் சிமிலரான அதே ரேட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். 1499 ருபீஸ், 300 MBPS. ஸோ இந்த பிளானும் அந்த பிளானும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் ரெண்டுலேயுமே 18% ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. பட் அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 1500 ருபீஸ்க்கு வந்து என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட், வுட் பேசிக், ஹீரோஸ் நவ். பேசிக்காக நம்ம வந்து இதில் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த பிளான்ஸை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே 1500 யூஸ் பண்ணும்போது இதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் வரும். ஓ, ஐ மீன் இப்போ ஒரு சேனல் ஆர் மேபி வந்து ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, டிஷ் செட் அப் பாக்ஸ்லாம் இருக்குல்ல, செட் அப் பாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து 2000 சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், 4000 சான்ஸ்லாம் ஐ மீன் லைக் சேனல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா அதில் நம்ம பார்க்குறது 10 சேனலாக தான் இருக்கும், நம்ம பார்க்காத மற்ற லாங்குவேஜ் சேனல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவே சேர்த்து அந்த மாதிரி தான் இவங்க லிஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஒருவேளை அதை ரீஜனை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகலாம். பட் இவங்க வந்து டெல்லியை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. டெல்லி ஐ மீன் லைக் ஆப்வியஸ்லி நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியுது. ஹம் கமா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஹீரோஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஐ மீன் லைக் சம் மியூசிக்ஸ் சேனல் யூடியூப் டாக். ஸோ பேசிக்காக இந்த சாய்ஸ் அவங்களோட தான். இந்த லைன்ஸ் கேட்டுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த ஐ மீன் லைக் கொஞ்சம் மூவி கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு சில இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னோட ஒப்பீனியன் அந்த அவங்களோட ஆப்வியஸ் இந்த இடத்துக்கு போகணும்ல. ஸ்பீட் வந்து 1 GBPS ஸ்பீட் வித் அன்லிமிடெட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த அன்லிமிடெட் வார்த்தைக்கு பின்னாடி லிமிட் இருக்கும், கண்டிப்பாக லிமிட் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே அப்படியே போகும்போது அப் டு 200 அப் டு 300 அண்ட் அப் டு 1 GBPSன்னு கொடுத்துருக்காங்களே தவிர கரெக்டாக 1 GBPS இருக்கும் அப்படிங்கிற சொல்லவே இல்லை. ஸோ 1 GBPS வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி தான், கண்டிப்பாக அந்த 1 GBPS டச் ஆகவே செய்யாது. இது வரைக்கும் எந்த ப்ராட்பேண்ட்லையும் நான் அந்த டச் ஆகி பார்த்ததே கிடையாது. அவங்க கொடுக்குற பிளானுக்கு டச் ஆனதே கிடையாது, டச் ஆகவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை காலிங் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது பேசிக்காக வந்து ஜியோலையும் இருக்கும். நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு நம்பர், விர்ச்சுவலாக ஒரு நம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம், ஃப்ரீ இந்தியா டு இந்தியா கால்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒய்ஃபை காலிங்னு சொல்லும்போது ஜியோ நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜியோ மொபைல் ஃபோன் ஆர் மேபி சம்திங் சிமிலர் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒய்ஃபை வழியாக நீங்கள் கால் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 24/7 கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சத்தியமாக இதை நம்பவே செய்யுங்க. நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வாய்ப்பில் ராஜா, வாய்ப்பில். ஸோ ப்ரோ ஆக்டிவ் நெட்ஒர்க் மானிட்டரிங்னு இருக்காங்க. இந்த மானிட்டரிங் ஸ்டஃப் இது எல்லாத்தையும் இருக்கும், இது எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் ஆட்டோ ட்ரபுள் ஷூட்டிங் ரவுட்ஸ், ஓ ரவுட்டரை ஆட்டோ ட்ரபுள் ஷூட் பண்ணிடுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் இருக்குல்ல, நீங்கள் கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொன்னால் கூட அவங்களால ட்ரபுள் ஷூட் பண்ண முடியாது. நம்ம ஹியூமன்ஸ்க்கு 6th sense இருக்குது. இந்த ரவுட்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு சென்ஸ்லாம் கிடையாது. நான் இது ரவுட்டர் யூஸ் பண்ணது கிடையாது தான், அவங்க ஹைடெக் ரவுட்டர் யூஸ் பண்ணிட்டு போட்டு. பட் சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தேவைப்படும் அதை வந்து ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஆட்டோ அட்ஜஸ்டிங் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதை எதை மீன் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த இன்டர்நெட் ஸ்பீடு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதோ இல்லை தேவைப்படுற இடத்துக்கு அதிகமாக கொடுக்குறதோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அப்லோட் ஸ்பீடு கம்மி பண்ணுறதும் அப்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஸ்பீடு கம்மி பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. 24/7 ப்ராமிஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க, எப்போவுமே ஸ்பீட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ப்ராட்பேண்டோட ரிலையபிலிட்டி ஐ மீன் லைக் இப்போ வர ஃபைபரோட ரிலையபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். நான் இது வரைக்கும் வச்சுருந்த ஐ மீன் லைக் ஒரு 2-3 மந்த்ஸாக இப்போ ஐ மீன் லைக் ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
எனக்கு டவுனான டைம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மேபி லைக் 10 மினிட்ஸ் வந்து தான் இருக்கும். இந்த 2 மந்த்ஸ் ஃபுல்லாக அது ஆன்லைனில் தான் இருந்திருக்கும், பட் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் டவுன் டைமே இருந்திருக்கும். ஸோ ரிலையபிள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் ஃபார் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ் அஃப்கோர்ஸ். ஓகே ஃபைன், இப்போ நம்ம நெக்ஸ்டான விஷயத்துக்குள்ள வரலாம். அவங்க 1 GBPS ஒரு ரவுட்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, புரிகிறது அல்லவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் 1500 ருபீஸ்க்கு உள்ள பிளான் எடுத்தாலே உங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஒரு ரவுட்டர் கிடைக்கிறோம். அண்ட் 1 GBPS ரவுட்டர் உண்மையிலே தேவையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ கூட மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ் என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா ஒய்ஃபை 5 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒய்ஃபை 6 என்ன நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஒய்ஃபை 5E தான் நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே ஒய்ஃபை 5 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட டாப் ஸ்பீடு 1 GBPS கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒய்ஃபைல எல்லா டிவைசஸும் கனெக்டாக இருக்கும்போது மேக்ஸிமம் அதோட டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து 1 GBPS போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லுவாங்களா இருக்கலாம். அண்ட் பேசிக்கலி அப்படி 1 GBPS இருந்தால் கூட உங்களோட மொபைல் ஃபோனில் அப்படி நீங்கள் 1 GBPS என்ன டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறீங்க? ஐ மீன் லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 4K கண்டென்ட் பார்க்கும்போது அவ்வளோ டேட்டா போகணும்னு நினச்சிட்டு மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டிஸ்பிளே வந்து 4K இருக்கிற சான்ஸ் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் லைக் நீங்கள் ஹையன் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருக்கலாம், பட் வந்து மோஸ்ட்டாக நம்மளோட டிவைசஸ் வந்து 4K கிடையாது, 1080 பிக்சல்ஸ் ஐ மீன் லைக் ஃபுல் HD தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுவே தேவைப்படாது. ஒரு ஃபுல் HD மூவியை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 GBPS தேவையே கிடையாது. 1 GBPS 1024 MB/s. நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியில் 4K நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும்போது கூட உங்களுக்கு 25 MB/s தான் வேணும். உங்களுக்கு 1 GBPS எப்போ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது, ஐ மீன் லைக் மோஸ்ட்டாக ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படலாம். டவுன்லோட் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட வந்து என்னென்னா இப்போ 500 MBPS இருக்குல்ல, 500 MBPS இருந்தாலும் 200 MBPS இருந்தாலும் சரி, ஒரு கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது இப்போது ஒரு ஒரு என்ன தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களாலும் சரி, ஒரு 1 GBPS ஆர் ஒரு 500 MBPS ஆர் ஏதோ ஒரு கனெக்ஷன், சரியா, ஏதோ ஒரு கனெக்ஷனில் நீங்கள் ஒரு 1 GB ஆர் 2 GB ஆர் 3 GB ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லோ என் கனெக்ஷன் ஒரு 20 செகண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணும், ஆர்மேபி வந்து ஒரு 1 மினிட்ல டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஹையன் கனெக்ஷன் இந்த 1 GBPS கனெக்ஷன் வந்து அதை 20 செகண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணும். ஒரு பெரிய ஃபைலை நீங்கள் 1 மினிட்ல டவுன்லோட் பண்ணால் என்ன, 20 செகண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ளே தான் வந்திருப்பீங்க. ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் பார்க்க வர விஷயம் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடுனு சொல்லும்போது 100 MBPS மேலேயும் வந்து நம்ம காமன் யூசர்ஸ்க்கு வந்து ஹை ஸ்பீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்மளோட மொபைல் இன்டர்நெட் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 MBPS கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் ப்ரொவைடரில் ஒரு 100 MBPS கனெக்ஷன் எடுத்தாலே அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக தான் தோணும். ஸோ அதை தாண்டி நீங்கள் 100 MBPS தாண்டி ஒரு 200, 500, 1000 அப்படிங்கிற மாதிரி போகும்போது உங்களுக்கு அது தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் 500 MBPS நானும் வச்சிருக்கேன். எப்போவுமே அது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் ஏதாவது ரொம்ப பெரிய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது என்னோட கிளையண்ட்டோட வீடியோ ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது எனக்கு அது தேவைப்படும். மற்ற மாதிரி டைமில் எனக்கு அது தேவைப்படவே செய்யாது. ஈவன் ஃபார் மூவி கண்டென்ட் அந்த 4K டிவியில் பார்க்கும்போது கூட எனக்கு அது அவ்வளோ ஸ்பீடெலாம் தேவைப்படாது, 25 MBPS போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அன்லஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வைக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யோசிக்கலாம். பட் 3999+ GST ஃபார் 1 GB ரவுட்டர் அப்படிங்கிறது தேவைப்படாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த ரவுட்டர் வாங்குறதுக்கு 1 GBPS ரவுட்டர் வாங்குறதுக்கு அவ்வளோலாம் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது நம்மளே வாங்கிக்கலாம். வித் தட் பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தி நெக்ஸ்ட், பாய் ஃப்ரம் ஐ தமிழ் அண்ட் பாய் ஹாஃப் அண்ட் டேக் கேர், பாய்.